வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லவி தேய் அறம் பெருகும், நல்லவி நாடி இனிய சொல்லின். உங்களுக்கு ஒரு சாபம் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதை மாற்றிக்கிறதுக்கு என்ன ஒரு வழிமுறை சொல்கிறாரு அப்படின்னா, அல்லவி தேய் அறம் பெருகும். அறம் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்கின்ற மக்கள்கிட்ட, உங்களோட செயல்படுற மக்கள்கிட்ட நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள். தொடர்ந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறது, நல்ல வார்த்தைகள் சொல்கிறது மூலமாக, உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பொருட்கள் இல்லைனாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தைகள் சொல்லி அவங்கள மேம்பட வைக்கிறது மூலமாக அந்த பிளெஸிங்ஸ், அந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்களையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அல்லவை தேய் அறம் பெருகும், நல்லவை நாடு இனிய சொல்லி. நீங்கள் இனிமையான வார்த்தைகள், இனிமையன்னா ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயம் சொல்லலாம், அவங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு வார்த்தைகளாக சொல்லலாம், அதுக்காக நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் வெற்றி பெறன்றதுக்கு அடிப்படை மற்றவங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், உங்களோட செயல்பாடுகள், உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும்போது உங்கள் மேலே இருக்கிற நெகட்டிவும் பாசிட்டிவாக மாறும், அறம் சார்ந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் யாராவது உங்களை தொடர்ந்து இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த குரலை டெடிகேட் பண்ணுங்கள். இதன் மூலமாக அவங்கள நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.